ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் பங்கர்ஸ் பீடியா நம்ம இந்த வீடியோவில் நவம்பர் டென்த்தோட டெய்லி கண்டிப்பாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நியூஸ் போய்க்கலாம் ஃபர்ஸ்ட் நியூஸ் பாருங்கள் இந்தியா ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஸோ இது எஸ்டாப்ளிஷ்டு பை ஷார்ட்ஸ் எஸ் டிவி ஸோ அவங்க தான் நடத்திருக்காங்க இந்தியா ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் இந்த வருஷம் நடந்தது ஸோ இதில் வந்து டாப் பிரைஸ் வாங்கின ஃபிலிம் இதுனா ஷார்ட் ஃபிலிம் இந்த நட்காத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிலிம் தான் ரொம்ப முக்கியமான இது ஒரு மூவி தான் ஷார்ட் ஃபிலிம் இதை வந்து இதில் நடித்தது அண்டு கோ ப்ரொடியூசர் வந்து வித்யா பாலன் தான் ஸோ அந்த ஆக்ட்ரஸ் அவங்க தான் வித்யா பாலன் கோ ப்ரொடியூசரு தான் வாங்கியிருக்கு தேர்ட் எடிஷன் ஆஃப் இந்த பெஸ்ட் இந்தியா ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் டாப் ப்ரைஸ் வாங்கின ஷார்ட் ஃபிலிம் சரிங்களா நடக்காத்து நேம் மறந்துடுறாங்க அப்புறம் ஸோ இலையமாக என்னன்னா இந்த ஃபிலிம் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு நடக்க போகிற ஆஸ்கார் குவாலிஃபிகேஷனுக்கு எலிஜிபிள் ஆகிருச்சி சரிங்களா நம்ம இந்தியன் ஃபிலிம் ஒன்று ஸோ இதை டேரக்ட் பண்ணது யார்னா சான் வியாஸ் ஸோ அவர் தான் டேரக்ட் பண்ணியிருக்காரு கோ ப்ரொடியூசர் போய் இந்த ரூனி சரிங்களா ரூனியும் இந்த வித்யா பாலன் ரெண்டு பேருமே கோ ப்ரொடியூசர் தான் சரிங்களா டேரக்டர் நேம் பார்த்தீங்கன்னா சான் வியாஸ் சரிங்களா ஸோ இந்த இது எப்பயுமே மூவி படிக்கும்போது அதில் யார் நடிச்சது இந்த டேரக்டர் ப்ரொட்யூசர் எல்லாத்தையும் பார்த்துக்குங்க அதையும் கேட்டுருவாங்க சரிங்களா அந்த மாதிரி மூவிலாம் வந்து அவார்ட் வாங்கிச்சுன்னா நெக்ஸ்ட்டு ஸோ இது பாருங்கன்னா ஜேசிபி பிரைஸ் ஃபார் லிட்ரேச்சர் ஸோ பார்த்தீங்கன்னா அந்த ஜேசிபி பிரைஸ் இருக்குது தெரியுமா இதான் வந்து இந்தியாவிலேயே ரிச்சஸ்ட்டு லிட்ரஸி பிரைஸு சரிங்களா ரிச்சஸ்ட் லிட்ரஸி பிரைஸ் மறந்துடுறாங்க ஜேசிபி பிரைஸு ஸோ இது வந்து யார் வாங்கினதுன்னா கேரளாவில் இருக்க இந்த எஸ் ஹரிஸ் ஸோ இவர் எழுதின நாவல் மஸ்ட் டச் ஸோ அதான் வாங்கியிருக்கு இந்த ஜேசிபி பிரைஸை இந்த இந்தியா சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபதில் கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா இதை ட்ரான்ஸ்லேட் பண்ணது யார்னா இங்கிலீஷில் ஜெயஸ்ரீ கலத்தில் ஸோ அவங்க தான் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க இங்கிலீஷில் பப்ளிஷ் பண்ணது யார்னா ஹார்பர் கோலிங்ஸ் சரிங்களா அவங்க தான் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஸோ இதையும் பார்த்துக்கங்க ட்ரான்ஸ்லேட் பண்ணது இங்கிலீஷில் கூட கேட்கலாம் யாருன்னு ஜெயஸ்ரீ கலத்தில் அவங்க தான் பண்ணியிருக்காங்க ஸோ இது மூலியமாக என்னன்னா இந்த இவர் இருக்காரு தெரியுமா எஸ் ஹரிஸ் அவருக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் லேக் கேஷ் பேஸ் கிடைக்கும் ட்ரான்ஸ்லேட்டர் இருக்காங்க தெரியுமா ஜெய்ஸ்ரீ அவங்களுக்கு வந்து டென் லேக்ஸ் சரிங்களா அடிஷனலாக ஸோ இதாக ரிச்சஸ்ட்டு ப்ரைஸு லிட்ரச் லிட்ரேச்சி பிரைஸு இந்தியாவில் பட் இந்தியாவில் வந்து ஹையஸ்ட் அதாவது வந்து சிறந்த ஹையஸ்ட்ன்னு சொல்லுவாங்க தெரியுமா சிறந்த லிட்ரஸி பிரைஸ் எது மிக சிறந்த லிட்ரேசி பிரைஸ் இந்தியாவில் எதுனா ஜன்பித் அவார்டு தான் சரிங்களா ஜனன்பித் அவார்டு ஜனன் பித் ஸோ மறந்துடுறாங்க இந்த ஜனன் ஒரு அவார்டு இருக்கும் சரிங்களா இந்த ஜனன்பித் அவார்டு தான் ஹையஸ்ட் லிட்ரசி பிரைஸ் இன் இந்தியா ரெண்டுக்கும் வந்து டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க சரிங்களா ஜேசிபினா லிட்ரே ஹை அதாவது ரிச்சஸ்ட்டு ஹையஸ்ட் லிட்டரசி பிரைஸ்ன்னு கேட்டாங்கன்னா ஜனன்பித் அவார்டு சரிங்களா நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் இது பாருங்கள் எஸ்இஓஓ கவுன்சில் ஆஃப் ஹெட்ஸ் அண்ட் ஸ்டேட்ஸ் மீட்டிங் ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் அவங்களோட ஹெட்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ் மீட்டிங் நடந்திருக்கு ரஷ்யன் பிரெசிடன்சில சரிங்களா ஸோ இதுவும் டுவெண்ட்டி மீட்டிங் அதையும் மறந்துறாங்க ரீசெண்டாக நடந்துச்சு வீடியோ கான்ஃபரன்சிங் மூலியமாக இருபதாவது மீட்டிங்கு ஸோ இது யார் தேர்ட்டு பண்ணதுன்னா ரஷ்யன் பிரசிடெண்ட் விளாடிமிர் புட்டின் அவங்க தான் வந்து தேர்ட்டு பண்ணாங்க ஸோ கீழே இருக்க பாயிண்ட் ரொம்ப முக்கியம் அந்த லாஸ்ட் பாயிண்ட் இது பார்த்தீங்கன்னா அதாவது எஸ்சிஓ கவுன்சில் ஆஃப் ஹெட்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் மீட்டிங் நடக்கும் சரிங்களா ஹெட்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் மீட்டிங்ன்னு எஸ்சிஓ கீழே ஸோ அதை வந்து இந்தியா தான் ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க இந்த நவம்பர் தேர்ட்டி டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் விர்ச்சுவல் ஃபார்மெட்டில் இது மறந்துறாங்க இந்தியா ஹோஸ்ட் பண்ண போகிற அந்த எஸிஓ கவுன்சில் ஆஃப் ஹெட்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் மீட்டிங் வந்து நைன்டீன்த் மீட்டிங் சரிங்களா பத்தொம்பதாவது மீட்டிங்கு நடந்துறாங்க இது பார்த்தீங்கன்னா இருபதாவது மீட்டிங் சரிங்களா இப்போ நடந்தது நெக்ஸ்ட் அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு எஸ்சிஓவில் எத்தனை கண்ட்ரிஸ் இருக்குன்னு பார்த்துங்க எஸ்யோவில் மொத்தம் எட்டு கண்ட்ரிஸ் இருக்குது சரிங்களா எஸ்ஸியோவில் எட்டு கண்ட்ரிஸ் இருக்குது ஹெட் கோர்ட்டர்ஸ் வந்து பீஜிங் சைனா தான் சைனாதான் அதே மாதிரி ஏசியன் இருக்குது தெரியுமா அதையும் பார்த்துங்க ஏசியனில் வந்து டென் கன்ட்ரிஸ் இருக்குது ஏசியனில் டென் கண்ட்ரீஸ் இருக்குது அதே மாதிரி சார்க் இருக்குது தெரியுமா சார்க்கில் எயிட் கண்ட்ரீஸ் இருக்குது எப்பயுமே இதெல்லாம் எந்தெந்த கண்ட்ரி இருக்குன்னு பார்த்துக்கோங்க சரிங்களா அந்த எட்டு கண்ட்ரி இந்த பத்து கண்ட்ரி அதெல்லாம் பார்த்துங்க எந்தெந்த கண்ட்ரிஸ் இருக்குதுன்னு சரிங்களா இந்த மூணு ஆர்கனைசேசன்லேயும் ரொம்ப முக்கியமாக கேட்டுருவாங்க திடீர்னு நெக்ஸ்ட்டு இது போகலாம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ரிப்போர்ட் விட்டுருக்காங்க ரீசெண்ட்டாக அதாவது எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாக ஸ்மால் அண்ட் மீடியம் என்ற அதிகமாக கொடுத்தது எந்த ஸ்டேட்டுன்னு சொல்லி டாப் ஃபைவ் ஸ்டேட்ஸ் சொல்லியிருக்காங்க ஆர்பிஐ மத்திய பிரதேசம் குஜராத் தமிழ்நாடு மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசம் இந்த அஞ்சு ஸ்டேட்டு தான் வந்து டாப் ப்ரொவைடிங் ஸ்டேட்ஸு அதாவது எம்ப்ளாய்மெண்ட் ஸ்மால் மீடியம் என்ற மத்திய பிரதேஷ் குஜராத் தமிழ்நாடு மறந்துடீங்க சரிங்களா ரிசர்வ் பேங்க் வந்து விட்ட ரிப்போர்ட் நெக்ஸ்ட்டு ஃபயர் டிடெக்ஷன் அண்ட் சப்ரஷன் சிஸ்டம் எஃப்டிஎஸ்எஸ்னு ஒரு டெக்னாலஜி கண்டுபிடிச்சிருக்காங்க யார்னா டிஆர்டிஓ டிஃபென்ஸ் ஃபீச்சர்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷனு ஸோ இது மூலியமாக என்னன்னா இது வந்து இந்த டெக்னாலஜி ஃபயர் ஏதாவது உண்டாச்சுன்னா வெறும் தேர்ட்டி செகண்ட்ஸ்லேயே டிடெக்ட் பண்ணி அதை வந்து அதுக்கு அகென்ஸ்டாக ஒர்க் பண்ணணும் சரிங்களா அதனால் ரெடியூஸ் பண்ணிக்கிறோம் ரிஸ்க் ஆஃப் லைஃப் அண்ட் ப்ராப்பர்ட்டி அதெல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு டெக்னாலஜி கண்டுபிடிச்சிருக்காங்க டிஆர்டிஓ நெக்ஸ்ட்டு ஸோ இது பாருங்கள் பக்கி டைகர் ரிசர்வ் இது அருணாச்சல் பிரதேச தான் இருக்குது ஸோ இவங்க என்னென்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ் இருக்குது தெரியுமா எட்டு ஸ்டேட்லேயே ஸோ இந்த பக்கி டைகர் ரிசர்வ்ல ஒர்க் பண்ணுற இந்த க்ரீன் சோல் சோல்ஜர்ஸ் ஆக்சுவலாக அந்த ஸ்டாப்ஸ் இருப்பாங்க தெரியுமா அங்கே வேலை பார்க்குறவங்க ஸோ அவங்களுக்கு வந்து கோவிட் நைன்டீன் இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க சரிங்களா ஏன்னா நைன் மன்துக்கு ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு இவங்க தான் தராங்க இந்த மாதிரி ஒரு இன்சூரன்ஸ் பக்கி டைகர் ரிசர்வ் அருணாச்சல் பிரதேசத்தில் இருக்கவங்க நெக்ஸ்ட்டு இது பாருங்க டோப்ரா ஜந்தி சஸ்பென்ஷன் பிரிட்ஜு ஸோ இது உத்தரகாண்டில் இருக்குது மறந்துறாங்க ரீசெண்டாக நார்கேட் பண்ணாங்க இதை ஸோ பார்த்தீங்கன்னா அந்த டோப்ரா சந்தி சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் தான் இந்தியாவிலே லாங்கஸ்ட் மோட்டாரபுள் சஸ்பென்ஷன் பிரிட்ஜு எங்கே இருக்குன்னு கேட்பாங்க ஓவர் தெரி லேக் சரிங்களா அந்த லேக்கையும் மறந்துடுறாங்க தெரி ரிவருக்கு மேலே தான் கட்டியிருக்காங்க ஒரு லெந்து பார்த்திங்கன்னா செவன் டுவெண்ட்டி ஃபைவ் மீட்டர் லாங் எழுநூத்தி இருபத்தஞ்சு மீட்டர் லென்த்து ஸோ பார்த்தீங்கன்னா இது கனெக்ட் பண்ணுற இடத்தையும் பார்த்துங்க அதாவது தெரி கார்வால் இருந்து பிரதாப் நகர் ஸோ அதை தான் கனெக்ட் பண்ணுது சரிங்களா உத்தரகாண்டாக மறந்துடுறாங்க ஸ்டேட்டை நெக்ஸ்ட்டு ஸோ இது பாருங்கள் ஏஐஎம் சிரீஸ் இனோவேஷன் ப்ரோக்ராம் த்ரீ பாயிண்ட் ஜீரோ அப்படின்னு சொல்லி நடத்துகிறாங்க யார் யார்னா அட்டல் இனோவேஷன் மிஷன் இந்த நித்திய கீழே இருக்கவங்களும் ரஷ்யா சிரீஸ் ஸோ அவங்க ஒரு ரீசர்ச் இன்ஸ்டியூட் தான் அதாவது சயின்டிஃபிக் இன்டர்நேஷனல் ரீசர்ச் இனி யூனிக் டெரஸ்ட்ரியல் ஸ்டேஷன் ஸோ ரெண்டு பேரும் தான் சேர்ந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க ஸோ எதுக்காகனா இது ஒரு ஃபோர்டீன் டே விர்ச்சுவல் ப்ரோக்ராம் தான் இந்தியா ரஷ்யன் ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் இருப்பாங்க தெரியுமா ஸோ அவங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நடத்திருக்காங்க நெக்ஸ்ட்டு ஸோ இது பண்ணி ஹைப்பர் லூப் பேசஞ்சர் ட்ரையல் ரைடு ஸோ வந்து ரை ரைட் பண்ணி நடத்திட்டு இப்போ ட்ரையல் பார்த்துருக்காங்க ஃபஸ்ட்டு ஹைப்பர் லுக் ப்ராஜெக்ட்டை ஸோ இந்த விரிஜின் ஹைப்பர் லூப்பு ஸோ அவங்க வந்து லாஸ் ஏஞ்சல்ஸ் அமெரிக்காவில் தான் நடத்தி பார்த்துருக்காங்க இந்த ட்ரையலை ஸோ பார்த்திங்கனா இவங்க வந்து என்னன்னா மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டில் ஒரு இது ப்ராஜெக்ட் வந்து அப்ரூவல் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக மும்பை டு புனே கனெக்ட் பண்ணுறதுக்காண்டி இந்த ஹைப்பர் லூப் ப்ராஜெக்ட்டு வெறும் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்லேயே வந்து இந்த ஹைப்பர் லூப் ப்ராஜெக்ட் மூலியமாக போய்க்கலாம் சரிங்களா அதுக்காக இவங்க விரிஜின் ஹைப்பர் லூப்பு இந்த கம்பெனி வந்து சைன் பண்ணியிருக்காங்க ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சக்சஸ்ஃபுல்லாக இந்த ரைச்சிருக்காங்க ஸோ கண்டெக்ட் பண்ணி அமெரிக்காவில் சரிங்களா அமெரிக்காவில் இந்த ரைடை வந்து ட்ரையல் பார்த்துருக்காங்க ஸோ அது மூலியமாக என்னன்னா மும்பை புனேல வந்து இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க சரிங்களா வெறும் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்லேயே கனெக்ட் பண்ணிடுற ரெண்டுமே மும்பையும் புனையும் ஸோ பார்த்தீங்கன்னா அந்த ஹைப்பரில் கூட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா ஸ்பீடு வந்து தௌசண்ட் கிலோமீட்டர் பெரு ஹவர் வரைக்கும் போகக்கூடிய ப்ராஜெக்ட் இது சரிங்களா அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஐடியா வந்து யார் யார் கொடுத்ததுன்னு அதையும் பார்த்தீங்கன்னா டெஸ்லான் ஸ்பேஸ் எக்ஸ் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சரிங்களா டூ தௌசண்ட் டுவெல்லேயே சொல்லியிருக்காங்க இந்த ஐடியாவை நெக்ஸ்ட்டு ஸோ இது பாருங்க ரோபாக்ஸ் ஃபெரி சர்வீஸ் ஸோ இது எங்கே விட்டுருக்காங்கன்னா கோஹா ஹசிரா ரூட் கோகாலேருந்து ஹசிராவுக்கு விட்டுருக்காங்க இது குஜராத்தில் தான் சரிங்களா ஸோ இதுக்காக என்னன்னா ட்ரைப்பார்டைட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க தீந்தயால் போர்ட் ட்ரஸ்ட்டும் குஜராத் மேரிடைம் போர்டு இண்டிகோ சீவேஸ் இவங்க மூணு பேரும் சைன் பண்ணியிருக்காங்க சரிங்களா இந்த ரோபாக்ஸ் ஃபெரி சர்வீஸு ஸோ வந்து தண்ணியிலே போகிற மாதிரி சரிங்களா ட்ரான்ஸ்போர்ட்டேஷனு பார்த்தீங்கன்னா இது மூலியமாக சௌராஷ்ட்ராலேருந்து சூரத்துக்கு வெறும் த்ரீ செவன்டீன் கிலோமீட்டர்லேருந்து சிக்ஸ்டி கிலோமீட்டராக வந்து கம்மியாயிருக்கு இந்த ஃபெரி சர்வீஸ் மூலிமா சரிங்களா அதாவது கனெக்ட் பண்ணுறது சூரத்துலேருந்து சௌராஷ்ட்ரா வரைக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா இதில் போகக்கூடிய இந்த ஃபெரி நேம் என்னன்னா கப்பல் நேமு வாயஜ் சிம்போனி அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க ஸோ பார்த்தீங்கன்னா இந்த வெசல் வந்து யூஸ்ஃபுஃபாக சர்வீஸ் இந்த சர்வீஸ் யூஸ் பண்ணுறது இவங்க இந்த இது அந்த நேம் அந்த அந்த வெசலோட நேம் சரிங்களா வாயஜ் சிம்போனி அதையும் பறந்துடுறாங்க நெக்ஸ்ட்டு ஸோ இது பாருங்கள் ஏர்டெல் பேமெண்ட் பேங்க் அவங்களும் பாரதி ஆக்சா ஜென்ரல் இன்சூரன்ஸ் ரெண்டு பேர் பார்ட்னர் வச்சுருக்காங்க எதுக்காகனா ஒரு காம்ப்ரிஹென்சிவ் கார் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் விட்டுறாங்க ஸோ நேம் பாருங்கள் ஸ்மார்ட் ட்ரைவ் பிரைவேட் கார் இன்சூரன்ஸ் ஆஃபர்ஸ்ங்களா அப்படின்னு சொல்லி விட்டுருக்காங்க ஸோ ஏர்டெல் பேமெண்ட் பேங்கும் பாரதி ஆக்ஸா ஜென்ரல் இன்சூரன்ஸ் ஸோ ரெண்டையும் மறந்துடுறாங்க நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி நைன்த் பாரிஸ் மாஸ்டர் அதாவது ரோலக்ஸ் பாரிஸ் மாஸ்டர்னு சொல்லுவாங்க டென்னிஸ் டோர்னமெண்ட்டு இதை யார் ஜெயிச்சதுன்னா ரஷ்யன் டனில் மெத்வேதவ் அவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க ரஷ்யன் டென்னிஸ் பிளேயர் இவர் ஸோ இவர் வந்து யார் பீட் பண்ணார்னா ஃபைனலில் ஜெயிச்சது அலெக்சாண்டர் ஜெவரவ் ஸோ அவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க ஜெவரவ் ஸோ இவர் பார்த்திங்கன்னா அந்த அலெக்சாண்டர் ஜெவ்ரோ வந்து ஜெர்மனிக்காரர் ஸோ அதையும் மறந்துறாங்க கேட்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா இவர் வந்து ஃபோர்த் ரஷ்யன் டு வின் தி ரோலக்ஸ் பேரிஸ் மாஸ்டர் சரிங்களா இந்த டேனியல் மெத்வேதவ் நெக்ஸ்ட்டு ஸோ இது ஒரு நாவல் ராசாத்தி தி அதர் சைட் ஆஃப் ஏ ட்ரான்ஸ்ஜெண்டர் அப்படின்னு சொல்லி நாவல் ஒன்று எழுதியிருக்காங்க ஸோ பார்த்தீங்கன்னா இது யார் எழுதுனா சசிந்தர் கலின்கில் ஸோ அவங்க தான் வந்து ஆற்று எடுத்துக்கு சசிந்தர் கலீன்கில் மறந்துடுறாங்க ராசாத்தி தி அதர் சைட் ஆஃப் இ ட்ரான்ஸ்ஜெண்டர் அதான் நாவல் நேமு இதில் மெயின் கேரக்டர் அந்த புக்கில் வர்றது யார்னா புக் மித்ரா அப்படின்னு சொல்லி வராங்க ஸோ அவங்க வந்து யாருனா அவங்க வந்து ராசாத்தி அப்படின்னு சொல்கிற ஒரு ட்ரான்ஸ்ஜெண்டர் தான் அவங்க வந்து பாணின்ய ஃபேமிலியின் சவுத் இந்தியா ஸோ அங்கே பிறந்தவங்க அவங்கள பற்றின ஒரு புக்கு தான் இது சரிங்களா நெக்ஸ்ட்டு ஸோ இது பாருங்கள் இது ஒரு புக்கு ஆர்காலஜி அண்ட் பப்ளிக் பர்போஸ் ரைட்டிங் ஆன் அண்ட் பை தி எம்என் டேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு யார் இது ஆத்தர் பண்ணதுன்னா நயன்ஜோத் லஹிரி ஸோ அவர் தான் வந்து எழுதியிருக்காரு இந்த புக்கை சரிங்களா நயன்ஜோத் லஹிரி மறந்தாங்க ஆர்காலஜி அண்ட் த பப்ளிக் பர்போஸ் ரைட்டிங் ஆன் அண்ட் பை டேஸ் நெக்ஸ்ட்டு இது பாருங்க நவம்பர் டென்த்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு சயின்ஸ் டே ஃபார் பீஸ் அண்ட் டெவலப்மெண்ட்டு நவம்பர் டென்த்து தீ முக்கியம் நமக்கு சயின்ஸ் ஃபார் அண்ட் வித் சொசைட்டி இன் டீலிங் வித் கோவிட் நைன்டின் இதான் தீம் நெக்ஸ்ட்டு ஸோ இது பார்த்திங்கன்னா டெத் நியூஸு சுதர்சன் ரத்தன் இவங்க பார்த்தீங்கன்னா பாலிவுட் மேக்கர் தான் ரீசென்ட்டாக இறந்து போயிட்டார் சரிங்களா தான் சுசந்தர் சுதர்சன் ரத்தன் சரிங்களா நெக்ஸ்ட்டு சஞ்சமன் லிம்போ ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா சஞ்சமன் லிம்போ ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் சிக்கிம் தான் சரிங்களா சிக்கிமோட சிஎம் இறந்து போயிட்டார் ரீசெண்டாக இவர் வந்து சிக்கிம் சங்கிராம் பசித் பரிசாத் பார்ட்டி சரிங்களா இந்த பார்ட்டியோட சீஃப் தான் இவர் ரீசெண்டாக இறந்து போயிட்டார் சிக்கிம் சிஎம் தான் நெக்ஸ்ட்டு ஸோ இது பாருங்கள் நேபால் பிந்தியா தேவி பந்தாரி இவங்க இருக்கான்னு தெரியுமா ரீசெண்டாக ஒரு ஆந்தாலஜி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மகாத்மா காந்தி பற்றி சரிங்களா ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு புக்கு மாதிரி தான் ஸோ அதோடய நேம் பார்த்தீங்கன்னா மை அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் காந்தி அப்படின்னு சொல்லி டெஸ்பூர் லிச்சி ஸோ இது ஒரு ஃப்ரூட்டு தான் ஃபேமஸான ஃப்ரூட் அசாமோட ஃப்ரூட்டு ஸோ பார்த்தீங்கன்னா இது ரீசெண்ட்டாக ஜிஐ டேக் வாங்குச்சு சரிங்களா ஜியார் ஜியாலஜிக்கல் இண்டிகேஷன் டேக் சரிங்களா டெஸ்பூர் மறந்துடுங்க நெக்ஸ்ட்டு ஸோ இது பாருங்கள் பாரதி ஆக்சா ஜென்ரல் இன்சூரன்ஸ் அவங்க வந்து ரீசென்ட்டாக கேன்சர் சென்ஸ் நோ நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி கேம்பெயின் நடத்திருக்காங்க அதாவது நம்ம இந்தியாவில் வந்து கேன்சர் அவர்னஸ்ஸை பற்றி அதிகமாக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும்னு சொல்லி சரிங்களா யாருனா பாரதி ஆக்சா ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனி இப்போ கீழே பாருங்க மார்க் இஆர்பி லிமிடெட் அவங்களும் பேடிஎம் ரெண்டு பேர் பார்ட்னர் வச்சிருக்காங்க எதுக்காகனால் அதாவது சீம்லஸ் ட்ரான்சாக்சன் ஃபார் எம்எஸ்எம்இ ஸோ அவங்களாம் ஈஸியாக வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கிற மாதிரி ஒரு டெக்னாலஜி கொடுக்குறக்காண்டி மார்க் இஆர்பி லிமிடடும் பேடிஎம் பார்ட்னர் வச்சிருக்காங்க ஸோ இது பாருங்க நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் என்ஜிடி ரீசென்ட்டாக என்னன்னா பேண்ட் சேல் அண்ட் யூஸ் ஆஃப் ஃபயர் கிராக்கர்ஸ் ஸோ அங்கே அந்த ஃபயர் கிராக்கர்ஸ்லாம் வந்து பேன் பண்ணியிருக்காங்க எங்கேனா டெல்லி அண்ட் நான் கேபிட்டல் ரீஜியனில் சரிங்களா ஸோ அப்புறம் இது பாருங்க கீழே ஃபார்மர் வெஸ்ட் இண்டீஸ் ஃபாஸ்ட் பவுலரு மைக்கில் ஹோல்டிங் ஸோ இவங்க ரொம்ப ஃபேமஸானவங்க இவங்களை வந்து நியூ பேட்டர்ன் ஆஃப் மேர்லி போர்ன் கிரிக்கெட் கிளப்பு ஃபவுண்டேஷனுக்கு போட்டிருக்காங்க அதாவது ப்ரொமோட்டர் மாதிரி போட்டிருக்காங்க சரிங்களா மைக்கேல் ஹோல்டிங்க ஸோ பார்த்தீங்கன்னா மேர்லி போர்ன் கிரிக்கெட் கிளப்புக்கு ஸோ அது எங்கே வந்து செட்டப் பண்ணியிருக்காங்கன்னா லார்ட்ஸ் கிரிக்கெட் ஸ்டேடியம் இருக்குது தெரியுமா லண்டனில் ஸோ அங்கே தான் செட்டப் பண்ணியிருக்காங்க இந்த கிளப்பு யுனைடட் அரப் எமிரேட்ஸ் யூஏஇ இருக்காங்க தெரியுமா அங்கே வந்து நியூ லா ஒன்று பாஸ் பண்ணியிருக்காங்க அதாவது அன்மேரிட் கப்புள்ஸ் இருக்காங்க தெரியுமா அவங்களாம் கோஹேபிட்டேட் அதாவது வந்து லிவிங் டுகெதர் மாதிரி இருக்கலாம் அன்மேரிட் கப்பிள்ஸ் புதுசாக லா கொண்டு வந்திருக்காங்க ஸோ அப்புறம் ஆல்கஹால் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் லூஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா ஆல்கஹால் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி அப்புறம் ஹானர் கிளிங்கெல்லாம் கிரமினைஸ் பண்ணிட்டாங்க சரிங்களா ஹானர் கிளிங் பண்ணுவாங்க அதெல்லாம் வந்து இப்போ தான் கிரிமினலைஸே பண்ணுறாங்க இந்த லா புதுசாக பாஸ் பண்ணியிருக்காங்க யூஏஇ அப்புறம் பிஎல்ஐ ஸ்கீம் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கீமு ஃபுல் ஃபார்ம் பார்த்துங்க ப்ராடக்ச்ஸ் அண்ட் லிங்க்டு இனிஷியேட்டிவ் ஸோ இது வந்து ரீசெண்டாக டென் செக்டார்ஸ்க்கு இந்தியன் கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ எதுக்காக நம்ம இந்தியாவில் டொமஸ்டிக் மேனுஃபேக்சரிங் அண்ட் எக்ஸ்போர்ட்லாம் வந்து பூஸ்ட் பண்ணணும் அப்படின்றக்காண்டி தான் கொண்டு வந்தாங்க இதை ப்ரொடக்ஷன் ப்ரொடக்ஷன் லிங்க்டு இனிஷியேட்டிவ் சரிங்களா பிஎல்ஐனா ஃபுல் ஃபார்ம் பார்த்துங்க பத்து செக்டார் கொடுத்துருக்காங்க ரீசெண்டாக ஸோ வந்து இதோட மொத்தமாக வந்து இது வந்து அவுட்லேயே பார்த்தீங்கன்னா டூ லேக் க்ரோர் ஸோ அதே மாதிரிதாங்க ரெண்டு டூ லேக்ஸ் க்ரோர் சரிங்களா நெக்ஸ்ட்டு அதாவது இந்த ஸ்கீமோட ஒர்த்து எவ்வளோன்னு சொல்லியிருந்தாங்கன்னா இந்த பிஎல்ஐ ஸ்கீமோட ஒர்த்து டூ லேக் குரோர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு ஸோ இது பாருங்க வைல்ட் லைஃப் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா டெக்ரா டூன்ல இருக்கு ஹெட் குவார்ட்டர்ஸ் மந்திராங்க உத்தரகண்ட் அப்புறம் ஹான் பில் ஃபெஸ்டிவல் ரீசெண்டாக நடந்துச்சு எங்கேனா நாகலாண்டில் நாகலாண்டெலாம் நடக்கும் ஹான்பில் பில் ஃபெஸ்டிவல் ஸோ அந்த ஃபெஸ்டிவலில் ரெங்மா அப்படின்னு சொல்லி ஒரு டான்ஸ் ஆடுவாங்க சரிங்களா நாகாலாண்டு ஸோ மறந்து ஹான்பில் ஃபெஸ்டிவலில் இந்த ஹான்பில் பில் ஃபெஸ்டிவலில் டான்ஸ் என்ன என்னன்னா ஃபேமஸாக ரெங்மான்னு ஒரு ஃபோக் டான்ஸ் ஆடுவாங்க சரிங்களா நாகலாண்டு அப்புறம் டிஃபென்ஸ் மினிஸ்டர் ரினாகரேட் பண்ணாங்க ரீசென்ட்டாக ஆன்டி சேட்டிலைட் மிசைல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி ஸோ பார்த்தீங்கன்னா எங்கேனா டிஆர்டிஓ ஆர்கனைசேஷன் அந்த இருக்குது ஹெட் குவார்ட்டர்ஸு டிஆர்டிஓ டிஃபென்ஸ் ரீசர்ஸ் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் நியூ டெல்லியில் அங்கே தான் பண்ணியிருக்காங்க ஸோ பார்த்தீங்கன்னா சூடான் இந்த கண்ட்ரி ரீசெண்ட்டாக ரிமூவ் பண்ணிட்டாங்க யார்னா யூஎஸ்ஏ இந்த யூஎஸ் லிஸ்ட் ஆஃப் ஸ்டேட் ஸ்பான்சர்ஸ் ஆஃப் டெரரிசம் அப்படின்னு சொல்லி கண்ட்ரிஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க இது கீழே ஸோ அதாவது சூடானில் சூடான் கண்ட்ரி அதிலிருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க மராத்தி ஃபிலிம் கர்கனஸ் கர்கனிஸ் சஞ்சி கற்கனிஸ் சஞ்சி வாரி அப்படின்னு சொல்லி ஒரு மராத்தி ஃபிலிம் தான் ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் இந்தியாஸ் ஒன்லி என்ட்ரி இன் தேர்ட்டி தேர்ட் டோக்கியோ இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ் இல்லை அங்கே வந்து இந்தியாவிலேருந்து ஒரே ஒரு மூவிதான் அனுப்பப்பட்டிருக்கு ஸோ நீங்கள் அனுப்பியிருக்காங்க ஸோ பார்த்தீங்கன்னா மராத்தி ஃபிலிம் இது இந்த கற்கனி சஞ்சி வாரி அப்படின்னு சொல்கிறது ஸோ பார்த்திங்கன்னா தேர்ட்டி தேர்ட் டோக்கியோ ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு அனுப்பியிருக்காங்க ஸோ இதை டேரெக்ட் பண்ண யாருன்னா மங்கேஷ் ஜோஷி இவங்க தான் டேரெக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதையும் மறந்துடாங்க மங்கேஷ் ஜோஷி நெக்ஸ்ட்டு ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு என்னோடய கண்டஃபை முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பஸ்ஸா லைக் பண்ணுங்கள் மறந்துடாமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்துட்டு யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ அப்படியே பில்லைக் அணி எனேபிள் வச்சுக்கோங்க ஸோ நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ